ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீர்முள்ளி யூஸ் பண்ணி ஒரு டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், கருஞ்சீரகம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் நீர்முள்ளி பொடி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் 200 ml தண்ணி சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு அதில் 1 கால் ஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து நீர்முள்ளி பொடி சேர்த்துக்கலாம். 1/4 அந்த ஸ்பூன் சேர்க்குறேன், 1/2 ஸ்பூன் கிட்ட. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நீர்முள்ளி விதை பொடின்னு நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், இல்லைன்னா விதையாக கிடச்சிதுன்னா அதை லேசாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அதை மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகட்டும். கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீர்முள்ளி வந்து தண்ணியில் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு ஃப்ளப்பியாக ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆயிரும், பயப்பட வேணாம். அது நல்லா கொதித்தாலே அதில் உள்ள எசன்ஸ் நல்லா இறங்கிரும். இது 5 மினிட்ஸ் நல்லா சிம்லே வச்சுக்கோங்க, நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அதில் உள்ள எசன்ஸ் இறங்கும். இந்த கஷாயம் குடிக்கிறதுனால உடம்புல உள்ள தேவையில்லாத நீர்லாம் வெளியேறிடும், தலையில் நீர் கோர்க்காது, மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாயிரும், காய்ச்சல் சளி எது இருந்தாலுமே எல்லாமே வெளியேறிடும். கொதிக்க கொதிக்க அதில் உள்ள எசன்ஸ் எல்லாமே இறங்கிரும். 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இந்த கஷாயம் வந்து நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி குடிங்க. நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு ஒரு 1.5 ஹவர்ஸ் கழித்து அதுக்கப்புறம் இது குடித்தா போதும், கரெக்டாக இருக்கும். நல்லா கொதிச்சிருச்சு, எசன்ஸ்லாம் இறங்கிருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வடிகட்டிடலாம் ஒரு கிளாஸில். நம்ம நீர்முள்ளி கஷாயம் ரெடி ஆயிடுச்சு. நான் அதை வடிகட்டி ஒரு கிளாஸில் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சக்கையை தூர போட்டுருங்க, அது யூஸ் ஆகாது. இதை நீங்கள் நைட்டு டெய்லி குடிச்சிட்டு வாங்க, உடம்புல உள்ள தேவையில்லாத நீர் எல்லாமே வெளியேறிடும். தலைவலி, காய்ச்சல், கோல்டு, தலை சுத்து எது இருந்தாலும் சரியாயிரும், தலையில் நீர் கோர்த்து இருந்தாலும் எல்லாமே சரியாயிரும், மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்காது. டெய்லி குடிச்சிட்டு வாங்க, உங்கள் ப்ராப்ளம் சரியாகிற வரைக்கும் குடிங்க, அதுக்கப்புறம் குடிக்க வேண்டாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.